அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைய தினம் 2021 ஆண்டு ஐபிஎல் சுற்றுப் போட்டிகளிலே விளையாடுகின்ற ஆர்சிபி மற்றும் சிஎஸ்கே அணியினருடைய பிளேயிங் லெவன் எவ்வாறு காணப்படப் போகின்றது, இந்த பிளேயிங் லெவனினை ஒப்பீடு செய்து பார்க்கின்ற வழியிலே எந்த அணியினருடைய பலம் அதிகமாக காணப்படப் போகின்றது என்பது தொடர்பாக நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க உள்ளோம். அந்த அடிப்படையில் இவர்களுடைய பலத்தினை ஒப்பீடு செய்கின்ற வழியிலே ஒவ்வொரு இடத்திலே விளையாடுகின்ற வீரர்கள் வரிசையாக நாம் ஒப்பீடு செய்து பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் மூலமாக ஒவ்வொரு அணிகளினுடைய பலம் பலவீனத்தினை நாம் அறியக்கூடியதாக காணப்படும். இந்த அடிப்படையில் இந்த இரண்டு அணிகளையும் ஒப்பீடு செய்து பார்க்க வழியிலே ஒரு ஒற்றுமை ஒன்று காணப்படுகின்றது. அதாவது வெளிநாட்டு வீரர்களை இவர்கள் பயன்படுத்துகின்ற முறைகளில் ஒரு ஒற்றுமை ஒன்று காணப்படுகின்றது. அதாவது இரண்டு அணிகளும் ஒரு வேக பந்து வீச்சாளரையும் அதே போன்று இரண்டு ஆல்ரவுண்டர்களையும் ஒரு துடுப்பாட்ட வீரரையும் பயன்படுத்துகின்றது. இதன் மூலமாக ஒரு ஒற்றுமை ஒன்று காணப்படுகின்றது. இதனை அடுத்து இந்த இரண்டு வீரர்களும் இரண்டு அணிகளும் எவ்வாறான முறையில் கடைபிடிக்கப்படுகின்றது, வீரர்கள் நொழுங்கு என பார்க்கின்ற வழியிலே என்னை பொறுத்தவரையில் ஆர்சிபி அணியானது 7 பந்து வீச்சாளர்களை கொண்டமைந்ததாகவும் அதே போன்று துருப்பாட்ட வீரர்களின் வரிசையில் 7 துருப்பாட்ட வீரர்களை கொண்டமைந்ததாக காணப்படுகின்றது. சிஎஸ்கே அணியினை பார்க்கின்ற வேளையிலே அவர்களுடைய துருப்பாட்ட வரிசையிலே 8 துருப்பாட்ட வீரர்களை கொண்டமைந்ததாகவும் அதே போன்று 6 பந்து வீச்சாளர்களை கொண்டமைந்ததாகவும் அவர்களுடைய பிளேயிங் லெவன் அமைந்திருக்கின்றது. இதன் மூலமாகவே அறியக்கூடியதாக காணப்படுகின்றது. அதிக அளவான ஆல்ரவுண்டர்களை இரண்டு அணிகளும் பயன்படுத்தக்கூடியதாக காணப்படுகின்றது. இந்த அடிப்படையில் அவர்களுடைய வீரர்களை ஒப்பீடு செய்து பார்க்கக்கூடியதாக காணப்படும். இந்த அடிப்படையிலே ஆர்சிபி அணியினுடைய முதலாம் இலக்க வீரராக தேவ்தத் படிக்கல் அவர்கள் இடம்பெறுவார்கள். அதே போன்று சிஎஸ்கே அணியினுடைய முதலாம் இலக்க வீரராக ருத்ராஜ் கெய்க்வாட் இடம்பெறுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. ஒருவேளை ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்களுக்கு பதிலாக உத்தப்பா அல்லது எம்எவர் ஜெகதீசன் அவர்கள் இடம்பெறுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. இந்த அடிப்படையிலும் இவர்கள் மூவரிலிருந்து ஒருவர் இடம்பெறுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. இந்த அடிப்படையில் படிக்கல் அவர்களுடன் ஒப்பீடு செய்து பார்க்கின்ற வழியிலே என்னை பொறுத்தவரையில் படிக்கல் அவர்கள் கடந்த வருடம் சிறந்த பெறுவற்றினை ஐபிஎல் போட்டிகளிலே வெளிப்படுத்தியிருந்தார். இருந்தாலும் ருத்ராஜ் அவர்கள் இறுதியாக நடந்த போட்டியிலே தொடர்ச்சியாக 3 அரைச்சதங்களை பெற்றதனூடாக தன்னை நிரூபித்து காட்டியிருந்தார். அதே போன்றுதான் உத்தப்பா அவர்களும் கடந்த காலங்களில் அவருடைய சேவை பற்றி நாம் அறியக்கூடியதாக காணப்படும். அதேபோன்று ஜெகதீசன் அவர்களும் தற்பொழுது நடைபெற்று வருகின்ற அனைத்து தர போட்டிகளிலும் தன்னை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார். இதன் அடிப்படையில் ஒப்பீடு செய்து பார்க்கின்ற வழியிலே இந்த இடமானது என்னை பொறுத்தவரையில் ஒரு சரிசம பலம் வாய்ந்த ஒரு இடமாகவே காணப்படுகின்றது. இதற்கு அடுத்தபடியாக இரண்டாம் இலக்க வீரராக சிஎஸ்கே அணி சார்பாக டூப்ளசி அவர்களும் அது ஆர்சிபி அணி சார்பாக இம்முறை ஏலத்தில் எடுக்கப்பட்ட முகமத் அசார்டின் அவர்களும் இடம்பெறுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. இதனை ஒப்பீடு செய்து பார்க்கின்ற வழியிலே என்னை பொறுத்தவரையில் டூப்ளசி அவர்களுடைய ஆதிக்கம் அதிக அளவாக காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் டூப்ளசி அவர்களையும் அசார்டின் அவர்களையும் எந்த அடிப்படையிலும் ஒப்பீடு செய்து பார்க்க முடியாது. ஒப்பீடு செய்து பார்த்தாலும் டூப்ளசி அவர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக காணப்படும். அதே போன்று அடுத்ததாக சிஎஸ்கே அணியினுடைய மூன்றாம் இலக்க வீரராக சுரேஷ் ரெய்னா அவர்களும் ஆர்சிபி அணியினுடைய மூன்றாம் இலக்க வீரராக விராட் கோலி அவர்களும் இடம்பெறுகின்றார்கள். இந்த வீரர்கள் இரண்டு பேரும் இந்திய அணிக்காக ஒரே காலப்பகுதியில் விளையாடியவர்கள் மட்டுமின்றி அவர்களுடைய அங்கு பிரதிநிதித்துவமானது மிகவும் முக்கியமான ஒரு பிரதிநிதித்துவமாக காணப்பட்டது. இந்த நிலையில் இந்த இரண்டு வீரர்களையும் ஒப்பீடு செய்து பார்க்கின்ற வழியில் ஐபிஎல் போட்டிகளிலும் தங்களை முழுமையாக அர்ப்பணித்த ஒரு வீரர்களாக காணப்படுகின்றார்கள். இருப்பினும் என்னை பொறுத்தவரையில் சுரேஷ் ரெய்னா அவர்களை விட விராட் கோலி அவர்களுடைய ஆதிக்கம் சற்று அதிகமாக காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் சுரேஷ் ரெய்னா அவர்கள் தற்போது சர்வதேச போட்டிகளில் எந்த ஒரு போட்டிகளும் பங்கெடுக்காத சூழ்நிலையிலும் அவர் கடந்த வருடம் ஓய்வினையும் பெற்றிருந்தார். ஆனால் விராட் கோலி அவர்களோ தொடர்ச்சியாக அவர்கள் சர்வதேச கிரிக்கெட்டில் படைத்து வருகின்ற சாதனைகள் இதற்கு ஒரு சான்றாக காணப்படுகின்றன. இதன் அடிப்படையில் மூன்றாம் இலக்க வீரர் இடத்தில் என்னை பொறுத்தவரையில் ஆர்சிபி அணியினருடைய ஆதிக்கம் அதிகமாக காணப்படுகின்றது. அடுத்ததாக நான்காம் இலக்க வீரர்களாக சிஎஸ்கே அணி சார்பாக அம்பாத்தி ராயுடு அவர்கள் இடம்பெறுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அதே போன்று ஆர்சிபி அணி சார்பாக ஏபி டி பில்லியர்ஸ் அவர்கள் இடம்பெறுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. இந்த இரண்டு வீரர்களையும் ஒப்பீடு செய்து பார்க்கின்ற வழியிலே என்னை பொறுத்தவரையில் ஏபி டி பில்லியர்ஸ் அவர்களுடைய ஆதிக்கம் அதிக அளவாக காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால் அவர் தொடர்ச்சியாக இந்த ஐபிஎல் சுற்றுப்போட்டிகளிலே வெளிப்படுத்தி வருகின்ற ஒரு ஆளுமையானது அவரை மென்மேலும் அவருடைய சாதனைகளும் அதற்கு ஒரு சான்று போயிருக்கின்றன. இந்த அடிப்படையில் அம்பாத்தி ராயுடு அவர்களும் சிறந்த வீரராக காணப்படினும் அவரை ஏவிடி வில்லியர்ஸ் அவர்களுடன் அந்த நான்காம் இலக்கத்தில் ஒப்பீடு செய்து பார்க்க முடியாத ஒரு சூழலே காணப்படுகிறது. இதன் அடிப்படையில் நான்காம் இலக்கத்திலும் ஆர்சிபி அணியினருடைய ஆதிக்கம் அதிக அளவாக காணப்படுகிறது. அடுத்ததாக ஐந்தாம் இலக்க வீரராக தோனி அவர்களும் அதே போன்று ஆர்சிபி அணி சார்பாக மேக்ஸ்வெல் அவர்களும் இடம்பெறுகின்றார்கள். இந்த இரண்டு வீரர்களை ஒப்பீடு செய்து பார்க்கின்ற வழியே தோனி அவர்களுடைய அசாத்திய திறமைகள் எம்மால் அறியக்கூடியதாக காணப்படுகிறது. அதே போன்றுதான் மேக்ஸ்வெல் அவர்களும் தொடர்ச்சியாக தற்பொழுது சர்வதேச கிரிக்கெட்டிலும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து வருகின்றார். இருப்பினும் மேக்ஸ்வெல் அவர்களிடம் காணப்படுகின்ற ஒரு தவறான ஒரு செயற்பாடு, அது தவறென்று கூற முடியாது, அவருடைய மந்தமான செயற்பாடு என்னவென்று சொன்னால் ஐபிஎல் சுற்றுப்போட்டுகளிலே அவருடைய பெறுபவர்கள் சிறந்த முறையில் அமையாமை. இந்த அடிப்படை காரணமாக என்னை பொறுத்தவரையில் தோனி அவர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக காணப்படும் என நினைக்கின்றேன். இருப்பினும் மேக்ஸ்வெல் அவர்கள் இம்முறை தன்னை நிரூபித்து காட்ட வேண்டிய ஒரு சூழல் ஒன்று காணப்படுகிறது. அடுத்ததாக ஆறாவது இடத்தில் சிஎஸ்கே அணி சார்பாக ஜடேஜா அவர்களும் ஆர்சிபி அணி சார்பாக டேனியல் கிறிஸ்டியன் அவர்கள் இடம்பெறுகின்றார்கள். இந்த இரண்டு வீரர்களும் ஐபிஎல் சுற்றுப்போட்டுகளில் விளையாடியிருந்தாலும் ரவீந்திர ஜடேஜா அவர்கள் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து
இந்திய அணிக்காக மட்டுமின்றி இந்த ஐபிஎல் போட்டிகளிலே முழுமையாக தன்னை நிரூபித்த ஒரு வீரராக காணப்படுகின்றால், ஆனால் டேனியல் கிறிஸ்டியன் அவர்கள் அவ்வாறான ஒரு தொடர்பான ஒரு முழுமையான ஒரு செயற்பாடில் ஈடுபடவில்லை. ஆஸ்திரேலிய அணிக்காகவும் ஒரு குறுகிய காலம் தான் விளையாடியிருந்தார். இந்த நிலையில் ஒப்பீடு செய்கின்றவர்களில் ரவீந்திர ஜடேஜா அவர்களுடைய ஆதிக்கம் அதிகளவாக காணப்படுகின்றது. அதே போன்று சிஎஸ்கே அணியின் ஏழாம் இலக்க துடுப்பாட்ட வீரராக மொயின் அலி அல்லது மிச்சல் ஷார்ட்னர் இடம்பெறுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. பெரும்பாலும் மொயின் அலி அவர்கள் இடம்பெறுவார்கள். அதே போன்று ஆர்சிபி அணியினுடைய துடுப்பாட்ட வீரராக ஏழாம் இலக்க வீரராக பொசிங்டன் சுந்தர் அவர்கள் இடம்பெறுகின்றனர். இந்த இரண்டு வீரர்களை ஒப்பீடு செய்து பார்க்கின்ற வழியிலே தற்பொழுது போலிங் என்கின்ற முறையில் ஒரு சமபலமாக காணப்பட்டாலும் துடுப்பாட்ட வரிசையில் ஒப்பீடு செய்து பார்க்கின்ற வழியில் மொயின் அலி அவர்களுடைய ஆதிக்கம் சற்று அதிகமாக காணப்படுகின்றது. இருப்பினும் பந்துவீச்சு துறையில் பொசிங்டன் சுந்தர் அவர்களுடைய ஆதிக்கம் சற்று அதிகமாக காணப்படுகின்றது. இதன் அடிப்படையில் இரண்டு வீரர்களை ஒப்பீடு செய்து பார்க்கின்ற வழியிலே இருவரும் சமபலம் வாய்ந்த வீரர்களாக காணப்படுகின்றனர். அதே போன்று எட்டாம் இலக்க வீரராக சிஎஸ்கே அணி சார்பாக டிஜே புராவோ அவர்களும் அல்லது ஷேம் குரான் அவர்கள் இடம்பெறுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அதே போன்று ஆர்சிபி அணி சார்பாக கைல் ஜெமிசன் அல்லது கேன் ரிச்சர்ட்சன் ஆகிய இரண்டு வீரர்கள் இந்த ஒரு வீரர் இடம்பெறக்கூடியதாக காணப்படும். இருப்பினும் என்னை பொறுத்தவரையில் இந்த இரண்டு வீரர்கள் வந்து கைல் ஜெமிசன் அவர்கள் இடம்பெறக்கூடியதாக காணப்படும். இந்த வீரர்களையும் ஒப்பீடு செய்து பார்க்கின்ற வழியில் என்னை பொறுத்தவரையில் ஒரு சமபலம் வாய்ந்த ஒரு போட்டியாகவே இந்த இடம் காணப்படுகின்றது. இதற்கு அடுத்தபடியாக ஒன்பாம் இலக்க வீரராக கிருஷ்ணபா கௌதம் அல்லது சாய் கிஷோர் இருவரிலிருந்து ஒருவர் இடம்பெறக்கூடியதாக இருக்கின்றது சிஎஸ்கே அணி சார்பாக. அதே போன்று ஆர்சிபி அணி சார்பாக சிராஜ் அல்லது சபாஷ் அகமட் ஆகிய இரண்டு வீரர்கள் இருந்து ஒரு வீரர் இடம்பெறக்கூடியதாக காணப்படுகின்றது. இந்த அடிப்படையில் பார்க்கின்ற வழியில் இந்த இடமும் என்னை பொறுத்தவரை ஒரு சமபலம் வாய்ந்த ஒரு இடமாகவே காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் இவர்களுடைய பெறுபவர்கள் தொடர்ச்சியான பெறுபவர்களாக அமையாமையே இதுக்குரிய காரணமாக காணப்படுகிறது. அடுத்ததாக பத்தாம் இலக்க வீரராக சிஎஸ்கே அணி சார்பாக தீபக் சகார் அவர்களும் ஒருவேளை அவருக்கு மாற்று வீரராக சாகுர் தாகூர் அவர்களும் இடம்பெறுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதே போன்று ஆர்சிபி அணி சார்பாக நஹ்தி சைனி அவர்கள் இடம்பெறுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. இந்த அடிப்படையில் இந்த இரண்டு வீரர்களை ஒப்பீடு செய்து பார்க்கின்ற வழியிலே தற்பொழுது இந்திய அணிக்காக விளையாடி வருகின்ற வீரர்களாக காணப்படுகிறார். அது மட்டுமின்றி அவர்களுடைய பெறுபவர்களும் சிறப்பாக அமைந்து கொண்டே இருக்கின்றன. ஐபிஎல் போட்டிகளின் மீன பொறுத்தவரையில் சமாளவான பங்குகளை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதன் அடிப்படையில் இதுவும் ஒரு சம்பவம் வாய்ந்த ஒரு இடமாக காணப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக பதினெட்டாம் இலக்க வீரராக சிஎஸ்கே அணி சார்பாக கெசல் பூட் அல்லது லுங்கிங்கிடி ஆகிய இரண்டு வீரர்கள் இந்த ஒரு வீரர் இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. ஒரு வேளை இவர்களுக்கு மாற்றாக மைதானத்தின் அமைப்புக்கேற்ப இம்ரான் தாகிர் கூட இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதே போன்று ஆர்சிபி அணி சார்பாக ஜுஸ்வேந்திர சகல் அவர்கள் இடம்பெறக்கூடிய வாய்ப்புகளும் காணப்படுகிறது. இந்த அடிப்படையில் இரண்டு வீரர்களை ஒப்பீடு செய்து பார்க்கின்றவர்கள் என்னை பொறுத்தவரை ஜுஸ்வேந்திர சகல் அவர்களுடைய ஆதிக்கம் சற்று அதிகமாக காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால் ஜுஸ்வேந்திர சகல் அவர்களுக்கு ஆர்சிபி அணியில் வழங்கப்படுகிற முக்கியத்துவம் அது மட்டுமின்றி அவருடைய தொடர்ச்சியான ஐபிஎல் வழங்கப்படுகின்ற பெறுபவர்களும் இதற்கு சான்று வகிக்கின்றன. இந்த அடிப்படையில் இந்த இரண்டு அணிகளை ஒப்பீடு செய்து பார்க்கின்றவர்களே குறிப்பிட்ட ஒரு சில இடங்களில் ஒவ்வொரு அணிகளுடைய வீரர்களும் ஆதிக்கம் செலுத்தியிருந்தாலும் மொத்தத்தில் இந்த அணிகள் ஒரு சமபலம் வாய்ந்த அணிகளாக காணப்படுகின்றன. ஒரு அழகான ஒரு பிளேயிங் லெவனை இந்த இரண்டு அணிகளும் இந்த எதிர்வரி 2021 ஐபிஎல் சுற்றுப்போட்டியில் கட்டமைக்கப் போகின்றன என்பது மட்டும் தெரிய வருகின்றது. இதன் மூலமாக என்னை பொறுத்தவரையில் இந்த முறை ஐபிஎல் சுற்றுப்போட்டிகள் மிகச்சிறந்த ஒரு விறுவிறுப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலும் காணப்படுகின்றது. இந்த அடிப்படையில் என்னுடைய கருத்துக்கள் ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருக்குமா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் என்னுடைய வீடியோக்களை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.